நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு சூப்பர் காம்போ அப்படின்னு. நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேரை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சி திட்டமிட்டு கூப்பிடணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் ஒரு யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சது. யதார்த்தமாக அமைஞ்சதான் இந்த கூட்டணி, ஒரு சூப்பர் காம்போ. ஒருவர் திருவண்ணாமலையினுடைய மண்ணின் மைந்தர், மற்றொருவர் திருவண்ணாமலையினுடைய ஆட்சியாளராக இருந்தவர். திரு பவாகிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வரியில் ஒரு பதில், ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கடுமையான கடினமான வேலைன்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, அப்படி ஒரு வரியில் இதுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அது எந்த மனுஷனுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு தோணும். பொதுவாக சாதாரணமாக ஒரு கடினமான உழைப்பு தான், உழைப்பு. அதை விட ஒரு கடினமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்லிய, ஒரு எழுத்தாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளரை ஒரு அரங்கில் உட்கார வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி 30 நிமிஷம் தான் நடக்க போகுது, அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கடினமான வேலை. அந்த ஒரு வேலையை மேற்கொண்டிருக்கேன் நான். உங்ககிட்ட ஒரு வரியில் கேள்வி, 2 நிமிடங்களில் கதை. வாசிப்பு பழக்கம் எனக்கு கேக்குறீங்களா? பொதுவா வாசிப்பு பழக்கம், ஒரு வரி கேள்வி, 2 நிமிடம் கதை. எனக்கு வந்து எனக்குன்றத விட எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஸ்கூலில் கொடுக்குற பாட புத்தகங்களுடைய வாசிப்பு வந்து போதுமானதாக இல்லை. அது வந்து அவனுக்கு தேவையானதை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தோணுது. அதனால் அவன் வந்து வெளியே இருந்து ஏராளமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அப்படி தான் நான் என்னுடைய 10th படிக்கும் போதே ஜெயகாந்தன் வந்து என்னுடைய வாசிப்பு ஆரம்பித்தேன். அது இன்றைக்கி வரலாம் நிற்கவே இல்லை. அது உள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வாசிப்புக்குள்ளே ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவன் திரும்பி வரவே மாட்டான். அப்படி ஒரு அப்படி உள்ளே வந்து ஒரு மனுஷனை இழுத்துக்கும் அப்படின்னு தோணுது. அது வந்து இப்போது ரொம்ப நான் நிறைய இடங்களில் சொன்ன மாதிரி, ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை இன்னொரு ரைட்டர் வாழ்ந்துருக்கான், அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு மனித ஜீவிதத்தில் ஒருத்தருக்கு ஒரு லைஃப் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாவலை வாசிக்கும் போதோ, ஒரு சிறுகதையை வாசிக்கும் போதோ இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுதான் வாசிப்புடைய மிக முக்கியமான. நீங்கள் இதுவரையிலும் 500 புத்தகங்களை உங்கள் வாழ்க்கையில் படிச்சுக்கிறீங்கன்னா 500 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மகத்தான அனுபவத்தை புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, எழுத்து பேச்சு என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? கதை சொல்லியா ஏன் மாறினீங்க? இல்லை, நான் கதை சொல்லியாக மாறல, எழுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எழுத்தாளன் தான் இந்த சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த நவீன தொழில்நுட்ப காலங்களில் நான் கதை சொல்கிறத வந்து இப்போ ஆரம்பிக்கல. என்னுடைய நான் எப்போ வாசிக்க ஆரம்பித்தனோ அப்பயே கதை சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ ஏன் அது வந்து இவ்வளோ புகழ்பெற்று இருக்குதுன்னு தோணுதுன்னா, இந்த நவீன தொழில்நுட்பங்கள், இணையம், இந்த மாதிரி விஷயங்களில் அது உலகம் முழுக்க கொண்டு போகப்பட்டு, ஒருவேளை இதெல்லாம் வரலனாலும் நான் யாருக்காவது கதை சொல்லியிருந்தான் இருந்திருப்பேன். அப்போ நான் 2 பேருக்கு 3 பேருக்கு அந்த கதை சொன்னது, இப்போ 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு கதை சொல்கிறதா வந்து பரிணாமம் அடைஞ்சு. இந்த தொழில்நுட்பம் தான் இதுக்கு காரணம். ஆனால் பேசிக்கலாக நீங்கள் ஒரு எழுத்தாளனா ஒரு கதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் ஒரு எழுத்தாளன் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். கதை சொல்லிக்கு செகண்ட் இடம் அப்படின்னு நான் நினைக்கல. இதில் ரேங்க் போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் ஒரு எழுத்தாளனாக அங்கீகரிக்கப்படுவதையே விரும்புகிறேன். இந்த மாதிரி கதை சொல்கிறதுனுடைய ஒரு ருசி இருக்குல்ல, அது வந்து மெல்ல எழுத்த பலி கேட்கும். என்ன மாதிரியான ஒரு ஆள் வந்து அப்படி எழுத்த பலி கொடுத்து தான் இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்ய வேண்டியது அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு தான் தோணுது. அடுத்ததாக திரு ராஜேந்திரன், வரலாற்று கதைகளில் புனைவுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறத, இல்லை மிகைப்படுத்தி சொல்லப்படுவதை நம்ம சமீப காலங்களில் கவனிக்க முடியுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க இந்த வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன இருக்குது? இப்போது நீங்கள் தயாரான காலங்களை ஒப்பிடும்போது இப்போ தயாராகிறவங்களாம் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல முனைப்பு காட்டுறாங்களா? அதாவது வரலாற்று நாவல்களை பொறுத்தவரையில் புனைவுகள் வந்து அவசியம். ஏனென்றால் வரலாறு எப்படி நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து கடந்த காலத்தை சொல்கிறோம். இப்போ கடந்த காலத்தை சொல்கிறோம்னா, 1801 மருது பாண்டியர்கள் ஊமத்துறை தோற்று போய்விட்டார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தூக்கு